லாஸ்ட் வீக் ரிஜிஸ்ட்ரேஷனை முடித்தவங்கலாம் ஜஸ்ட் எஸ்கேப்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீக் ரிஜிஸ்ட்ரேஷனை தள்ளி போட்டவங்கலாம் சரியான டிசப்பாயிண்டட். ஆமாங்க, கவர்மெண்ட்டோட நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் ஃபீஸ் அமலுக்கு வந்திருக்கு இந்த வீக்கில் இருந்து. கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, சார்ஜஸ் வந்து 3 மடங்குக்கும் மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சார்ஜஸை குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ரசீது சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஈஸி போட்டு பார்க்குறது, ஒரு டாக்குமெண்ட்டோட பிரிண்ட் அவுட் காப்பி வாங்குறது. இந்த ரிக்வசிஷன் 20 ருபீஸ்லேருந்து 200 ருபீஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. செகண்டு, நீங்கள் ஒரு புது லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ரிக்வசிஷனோட சார்ஜ் 200ல் இருந்துச்சு, அதை வந்து இப்போ 1000 ருபீஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் வந்து பாகப்பிரிவினை, செட்டில்மெண்ட்டு, விடுதலை பத்திரம், இது எல்லாத்துக்குமான டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் வந்து மேக்ஸிமம் 4000 இருந்துச்சு, அது இப்போ 10000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் வந்து நம்ம டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பேப்பர்ஸ் வாங்குவோம் ரைட், அதோட மேக்ஸிமம் பேண்ட்வித் வந்து 25000 இருந்துச்சு, அதை இப்போது 40000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிற ஒவ்வொருத்தரும் இந்த நியூ ப்ரைஸ் இன்க்ரீஸை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக பண்ணுங்கள். அவசரப்பட்டு ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது தப்பு அது தப்புன்னு அலைய விட போகிறாங்க. பி கேர்ஃபுல். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.